வணக்கம். இத வாரத்துடைய கடைசி விமர்சனம் காஃபி வித் காதல். படம் பார்த்து கொஞ்சம் டயர்டாகி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் ஒரு போஸ்டரில் உட்காந்து இந்த ரிவ்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் கைத்தாங்களாம் உட்காந்து இந்த ரிவ்யூ சொல்கிறேன். அதனால் போஸ்டர் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கே அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புளிய பிடிச்சி காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓஹோ, காஃபி வித் காதல். ஸ்ரீகாந்த், டிடி, ஜீவா, ஜெய் இவங்க நாலு பேரும் சிப்ளிங்ஸ். ஸ்ரீகாந்துக்கு கல்யாணமே குழந்தை இருக்கு, ஊட்டியிலேயே மியூசிக் டீச்சரா இருக்காரு. டிடி பிரெக்னெண்ட்டா இருக்காங்க, அவரோட ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் வெளியூர்ல வேலையிலேயே இருக்காரு. என்ன வேலைலாம் அவங்க கடைசியில கதைக்கு வாக்க ரிவீல் பண்றாங்க. ஜீவா பெங்களூர்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நாளா இருக்காரு. ஜெய் உள்ளூர் பிளே பாயா சுத்திட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற அமிர்தா ஜெய லவ் பண்றாங்க, ஆனா அந்த விஷயம் ஜெய்க்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஜெய்க்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. தொடர்ந்து நடக்கிற சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால யாரு யாரை லவ் பண்ணாங்க, யார் யாரை கல்யாணம் பண்ணாங்க, எந்த ஜோடி மாறினாங்க, எந்த ஜோடி பிரிஞ்சு போனாங்க, கடைசியில் இந்த கதை மூலமா நம்மளை என்னதான் சொல்ல வராங்க, இதெல்லாம் தான் குக்கு வித் காஃபி வித் காதல். லாக்டவுன்ல உட்காந்து எக்கச்சக்கமான ஓடிடி கண்டென்ட்லாம் பார்த்துட்டு நானும் அவரோட சேல்ஸ் ரெப் அப்படின்னு சுந்தர் சி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வருவாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துலாம் ஹிட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சது வேணா ஹியூமரா இருக்கலாமே தவிர படத்துல அந்த மாதிரி ஹியூமர் எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி ஒரு நல்ல சுவாரஸ்யமான என்டர்டெய்னிங்கான ராம்காம் எடுத்த சுந்தர் சி தான். என்ன ஆச்சோ, டெக்னிக்கலாவும் ஒரு சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்டா தான் படம் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அரை கிலோ மேக்கப் மூஞ்சில் அப்பி வச்சு எடுத்திருக்காங்க. கலர்ஃபுல்லா படம் எடுக்கிறது வேற, ஜிகி ஜிகின்னு கலர் கலரா படம் எடுக்கிறது வேறன்ற வித்தியாசம் தெரியாம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. ஒருவேளை அது ராமராஜனுக்கு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பழைய தமிழ் படங்கள்ல இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பாட்டு வரும், அது கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். அந்த பாட்டு வரும்போது தம்மடிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க, தம்மடிக்க தெரியாதவங்களுக்கு கூட எழுந்து போய் தம்மடிக்கலாமான்னு தோணும் தியேட்டர்ல. இந்த படத்தை எல்லா பாடல்களுமே கிட்டத்தட்ட அதே மூட்ல தான் யுவன் சங்கர் ராஜா போட்டுருக்காரு. திரி கடுமே கூட சம்பிரதாய ஃபில்லரா தான் இருக்கு. முதல்ல இருந்தே கதையை சொல்லப்பட்ட விதம், கேரக்டர்ஸும் கான்ஃபிளிக்ஸும் எஸ்டாப்ளிஷ் ஆகிற விதம், டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப செயற்கையா ஓல்ட் ஸ்கூலா இருக்கு. இத்தனைக்கும் ஒரு நல்ல காமெடி கதைக்கான களம் தான், ஆனா அந்த ஸ்கோப்பை எங்கேயுமே சரியா எக்ஸ்பிளை பண்ணவே இல்லை. அதோ போறாரு அவர் தான் எங்க ஏரியா கூர்க்கா அப்படிங்கிற ரேஞ்சில தான் படத்துடைய எல்லா எக்ஸ்போசிஷனுமே அமைஞ்சிருக்கு. யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி வர அந்த சோ கால் காமெடி ட்ராக் வரும்போதே இங்கே சிரிக்கவும் இங்கே புன்னகை செய்யவும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு டெக்ஸ்ட் போட்டிருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் ரொம்ப மேலோட்டமாகவே இருக்கு. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஸ்க்ரீன் ஃபேஸ் கொடுவாங்க, எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண நினச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லா கேரக்டர்ஸும் அவங்களை பற்றி கேரக்டர் ரிவீல் பண்ணுறப்போ ஒரு நாலு நாலு டைலாக் பேசுகிறாங்க. அது இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி ஒரு ஒன்று டைலாக் பேசுகிறாங்க. இவ்வளோதான் கேரக்டர் டெப்த்துங்கிறது. சிச்சுவேஷனோட டெப்த்தை பற்றி யோசிக்கணும்னா இதுக்கும் மேலே அப்படின்னா வசிக்கலாம். அதுவும் இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படம் ஓடிட்டே இருக்குது. ஒரு மெகா சீரியல பிஞ்ச் வாட்ச் பண்ற ஃபீல், உள்ளத்தை அழித்தா சென்டிமெண்ட்ல ஊட்டியிலேயே எடுத்திருக்காரு. தன்னோட ராசியான இடங்களே ஷூட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. கமர்ஷியல் படங்கள்லாம் லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு நீ இவ்வளவு லிபர்ட்டியா சொல்லுங்க, ஊட்டியில ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. மேல் ஆக்டர்ஸே நிறைய சீன்ஸ்ல ஓவர் கோட்டு ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு வராங்க. ஆனா அந்த ஃபீமேல் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அம்மா கேரக்டர் பாட்டி கேரக்டர்ல வந்தவங்க தவிர ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸுமே ரிவீலிங்கான ட்ரெஸ்ல தான் வராங்க. ரிவீலிங்கான ட்ரெஸ் போறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் சென்சிபிளாகவும் டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கலாம் இல்லையா. ரொம்ப காம்ப்ளிகேட்டான சென்சிட்டிவான எமோஷன்ஸை போர்ட்ரே பண்றதுக்கு படத்து ஸ்கோப் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஏன் பண்ண போறாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே இஷ்டத்துக்கு தங்களுடைய முடிவை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு மொக்கையா ரெண்டுலேயும் டைலாக் பேசுறாங்க, அவ்வளவுதான். ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை ட்ரீட் பண்ற விதம் இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கும் போது இந்த கதையோட ஆடியன்ஸ் எப்படி ஒரு கனெக்ட் வரும். ஜீவாவும் ஜெயும் ஆளுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு லவ்ல பிரச்சனை வந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, பார்ல போய் தண்ணி அடிச்சுட்டு சூப் சாங் பாடுவாங்களே, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுட்டு ஒரு சூப் சாங் பாடுறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரோட கற்பனையில இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ற பொண்ணு வராங்க. எப்படி வராங்கன்னா ஐட்டம் நம்பர் மாதிரி டூ பீஸ்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது கேரக்டர்ஸோடைய கற்பனை அப்படிங்கறத விட இயக்குனருடைய கற்பனை வறட்சியை தான் காமிக்குது. இதெல்லாம் காமெடி படங்க, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சரி காமெடி எங்க, சரி நம்ம தேடி பிடிச்ச ஏதாவது பாசிட்டிவ் இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒண்ணு இல்ல, மூணு பாசிட்டிவ் விஷயத்த சொல்றேன். முதல் பாசிட்டிவ், படத்துல எல்லாரோடவும் ஜீவாவுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவ்லி நல்லாவே பண்ணிருக்காரு, கன்வின்சிங்கா இருக்காரு. அடுத்த பாசிட்டிவ், முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கேரக்டர்ஸை காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, பிரமிஸ் செட் பண்றாங்க. ஆனா செட் பண்ணதோட சரி அது பெருசா அவங்க எக்ஸ்பிளை பண்ணவே இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது. அண்ட் கடைசி பாசிட்டிவ் என்னன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான், கிளைமேக்ஸ்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து ஆனுவல் டேல டான்ஸ் ஆற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆற மாதிரி அது சுச்சுவேஷன் மாறும். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு, அவ்வளவுதான். மொத்தத்துல இந்த காஃபி வித் காதல், காஃபி ஃபார் தலைவலின்னு கொஞ்சம் அதிகமாகவே நம்மள சோதிக்குது. தலைவலி வந்தா காஃபி சாப்பிடலாம், ஆனா அந்த காஃபினாலே தலைவலி வந்தா அப்படின்னு ஆபத்தான வசனங்களை எல்லாம் நம்மள யோசிக்க வைக்குது. அதிக பொறுமைசாலிகளும் சுந்தர் சி ரசிகர்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். படத்துடைய தீம் சில டைலாக்ஸ் சில சீன்ஸ்க்காக கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்லை. நேத்தி பயங்கர கொண்டாட்டமான ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்கு நானே கொஞ்சம் கண்டு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம்.